السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் இன்றுடன் 22 நோன்புகள் கடந்துவிட்டன, அல்லது 22வது நோன்பு நடந்து கொண்டிருக்கின்றது. ரமலானின் இறுதி 10 நாட்களில் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றிற்கிணங்க, நாம் அல்லாஹ்வின் ரஹ்மத் அதாவது கருணை மற்றும் மக்ஃபிரத் அதாவது பாவ மன்னிப்பு கோருதல் ஆகிய இரு பத்துகளை கடந்து நரகத்திலிருந்து ரட்சிப்பு வழங்கக்கூடிய பத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ்வின் மாபெரும் பேருபகாரமாகும். அவன் இந்த நற்பேற்றை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மேலும் இறை அச்சத்தை மேற்கொள்ள முயற்சி செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையாளரின் உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய அச்சம் நிரம்பியிருக்கிறது. மேலும் அல்லாஹ் இந்த நாட்களை எனக்கு வழங்கியிருக்கின்றான், ரட்சிப்பிற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் என்று மட்டும் சந்தோஷம் கொள்ள முடியாது. இந்த நாட்கள் சந்தேகமின்றி கருணை, பாவ மன்னிப்பு மற்றும் நரகத்திலிருந்து ரட்சிப்பிற்கான நாட்களாகும். ஆனால் இந்த நாட்களின் அருட்களிலிருந்து பலன் பெற்றிருக்கின்றோமா? அல்லாஹ் மற்றும் அவனது தூதருடைய கட்டளைகள் மற்றும் கூற்றுக்கள் நிபந்தனைகள் இல்லாமல் இல்லை, அவைகளோடு ஒரு சில நிபந்தனைகளும் இருக்கின்றன. ஆக இந்த நாட்களின் ரஹமத்துகளிலிருந்து அருள் பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஆக இந்த நாட்களின் ரஹமத்துகளிலிருந்து அருள் பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. மேலும் இந்த நாட்களில் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பில் இருந்து பலன் பெறுவதற்கும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. மேலும் நரகத்திலிருந்து ரட்சிப்பு பெறுவதற்கும் ஒரு சில நிபந்தனைகளை பேணுவது அவசியமாகும். ஆக நாம் இவைகளிலிருந்து பலன் பெறுவதற்கு அல்லாஹ்வை பொருந்தியவாறு அவனுடைய அருட்களுக்கு காரணமாக்கக்கூடிய விஷயங்களை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹினுடைய ரஹமத் தொடர்பாக ஒரு சில விரிவுரையாளர்கள் இரண்டு வகைகளை கூறுகின்றனர். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து பேருபகாரமாக இருக்கின்றது ஒரு வகையான ரஹமத் ஆகும். மனிதன் அதை பெறுவதற்காக குறிப்பான முயற்சிகள் எதையும் மேற்கொள்வதில்லை. அதற்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், ரஹ்மதி வசிய குல்லுஷை, அதாவது என்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றின் மீதும் மேலோங்கி இருக்கின்றது.
அல்லாஹ்வின் இந்த ரஹமத்துகளிலிருந்து அனைத்து மக்களும் பலன் பெறுகின்றனர். எவ்வித அமலும் இல்லாமல் இந்த ரஹமத்துகளிலிருந்து அவர்களுக்கு பலன் கிடைக்கின்றது. ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக மேலும் இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த வசனத்திலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ரஹ்மத் பொதுவானதும் பரந்ததுமாகும். ஆனால் கோபம், அதாவது நீதி என்கின்ற பண்பு, ஒரு குறிப்பான விஷயத்திற்கு பிறகு ஏற்படுகிறது. அதாவது அந்த பண்பு இறை சட்டத்தை மீறிய பிறகு தன்னுடைய உரிமையை உருவாக்குகிறது. அதற்கு இறை சட்டம் இருக்க வேண்டும். மேலும் இறை சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு பாவம் ஏற்பட வேண்டும். பிறகு இந்த பண்பு வெளிப்படுகிறது என்பது நிச்சயமானதாகும். மேலும் தன்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய விரும்புகின்றது. ஆக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கருணையாளனாக இருக்கின்றான், அவர்கள் மீது கருணை காட்டுகின்றான். ஆனால் மனிதன் இறை சட்டத்தை மீறி கோபம் மற்றும் தண்டனைக்கு ஆளாகும் போது சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே செல்கின்றான். ஆனால் எல்லையை கடக்கும் போது அல்லாஹ்வினுடைய அதில், அதாவது நீதியை நிலைநாட்டுதல் என்ற பண்பு, மற்ற பண்புகளை செயற்பட வைக்கிறது. ஆனால் பொதுவாக அல்லாஹ்வினுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கின்றது. ஆனால் சில சமயம் நீதியை நிலைநாட்டுதல் அல்லது இறை சட்டத்தை மீறுதலின் எதிர்பார்ப்பு அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் அல்லாஹ் பிறகும் கூட கருணை காட்டியவாறு மன்னித்து விடுகின்றான். ஆனால் இவ்வாறான நிலை ஒரு நம்பிக்கையாளருடைய நிலை இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் அந்தஸ்து வேறாகும். உண்மையான ஈமானாக இருக்கும் என்றால் அந்த ஈமானின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த ஈமானிய நிலைகளை சரியாக வைப்பது, மேலும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஏற்ப நடப்பதற்கு சக்திக்கேற்ப முயற்சி செய்வதாகும். இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகும் ஏதேனும் மனித பலகீனத்தின் காரணத்தால் பாவம் நிகழ்ந்துவிட்டால், பிறகு அல்லாஹ்வினுடைய கருணை அந்த பாவத்தை மறைத்து விடுகின்றது. நான் கடந்த ஏதோ ஒரு ஹுத்பாவில் கூறியது போன்று, மனிதன் பாவத்தில் துணிந்து அல்லாஹ்வினுடைய கருணை மிகவும் பரந்ததாகும், எனவே எந்த கவலையும் இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்தை தூண்டக்கூடியவைகளாகும். அல்லாஹ்வினுடைய கருணை எவ்வாறு கோபத்தை மறைத்து விடுகின்றது என்பது பற்றி தெளிவுபடுத்தியவாறு ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், வாக்குறுதியில் இறைவன் தன்னுடைய குத்தூசியத் என்ற பண்பின் காரணமாக குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் எதிர்பார்க்கின்றான். சில சமயம் இந்த எதிர்பார்ப்பின் காரணத்தினால்தான் வஹி அனுப்புபவர்களுக்கு இது பற்றி அறிவிக்கவும் செய்கின்றான். அதாவது தன்னுடைய நபிமார்களுக்கு இல்ஹா மூலம், இன்ன நபர் துணிந்து கொண்டே செல்கின்றார், நான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று அறிவிக்கின்றான். பிறகு என்ன நிலை ஏற்படுகிறது என்றால், குற்றவாளி உருக்கத்தை மேற்கொண்டு பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் அதற்கான உரிமையை செலுத்தும் போது இறை கருணையின் எதிர்பார்ப்பு இறை கோபத்தின் எதிர்பார்ப்பை விட மேலோங்கி விடுகின்றது. சில சமயம் அறிவிக்கப்படுகின்றது, தண்டனை விதிக்கப்பட்டும் விடுகின்றது, தீர்ப்பாகி விடுகின்றது. ஆனால் எவர் தொடர்பாக தீர்ப்பாகி விடுகின்றதோ அவர் பாவ மன்னிப்பு கோருவார் எனில் பிறகு தண்டனையிலிருந்து தப்பிக்கவும் முடியும். கூறினார்கள், இறை கருணையின் எதிர்பார்ப்பு கோபத்தின் எதிர்பார்ப்பை விட மேலோங்கி விடுகின்றது. மேலும் அந்த கோபத்தை தன்னுள் திரையிட்டு விடுகின்றது, மறைத்து விடுகின்றது. இதே பொருள்தான் அதாபி உசீபு பிஹி மன் ஹஷாவு வரஹ்மதி வசியத் குல்லஷை,
என்ற இந்த வசனத்திற்கும் ஆகும். அதாவது ரஹ்மதி சபகத் கதபி, அதாவது என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட மேலோங்கி விட்டது என அல்லாஹ் கூறுகின்றான். ஆக பாவிகளை கூட அல்லாஹ் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதால் மன்னிக்கின்றான். எவர்கள் மீது தண்டனை விதிக்கப்படுகின்றதோ அவர்களையும் மன்னித்து விடுகின்றான். அன்னார் கூறினார்கள், தண்டனை கடமையாகிவிட்ட பாவிகளை கூட அவர்கள் உருக்கத்தை மேற்கொள்ளும் போது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகின்றான். மாறாக நான் ஏற்கனவே கூறியது போன்று ஒரு சிலரின் தண்டனை தொடர்பாக தன்னுடைய நபிமார்களுக்கு அவன் அறிவித்து விடுகின்றான். ஆனால் பிறகும் கூட அந்த குற்றவாளியின் உருக்கம், அழுதல், பாவ மன்னிப்பு கோருதல் போன்றவை அல்லாஹ்வின் கருணையை ஈர்த்து விடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் முதலில் இறை சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு பிறகு அழுது தொழுவதை மேற்கொண்டு பிறகு கருணையை தேடுதல் என்பது ஒரு நம்பிக்கையாளரின் தரம் அல்ல. நம்பிக்கையாளர் பற்றிய உதாரணம் வேறொன்றாகும். இரண்டாவது வகை ரஹ்மத் அமல்களின் நிபந்தனைக்கு உட்பட்டதாகும். மேலும் அதன் வாக்குறுதி நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் மற்றும் இறை அச்சத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களோடு தொடர்புடையதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அதாவது நிச்சயமாக அல்லாஹுவின் கருணை முஹ்சின்களுக்கு, அதாவது நன்மை செய்பவர்களுக்கு அருகில் உள்ளது. முஹ்சின் என்பதன் பொருள் பிறருடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர், மேலும் தக்வாவின்படி நடப்பவர், அறிவுடையவர், அல்லாஹ்வால் தரப்பட்ட பணிகளை அனைத்து நிபந்தனைகளுடன் பூர்த்தி செய்பவர் என்பதாகும். ஆக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அல்லாஹ்வின் தண்டனை அச்சத்தால் அறிந்தே பாவம் செய்யாதவர்களோடு இருக்கின்றது என அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் தங்களினுடைய பாவத்தின் தண்டனையின் அச்சத்தினால் இறைவனை நினைவு கூறுவதில்லை. அவர்கள் அறிந்தே பாவம் செய்பவர்கள் அல்லர். மாறாக அறியாமல் ஏதேனும் ஒரு பாவம் நிகழ்ந்துவிட்டால் அல்லாஹ்விற்கு இறை அச்சத்தை மேற்கொள்ளும் போது பிறகு அல்லாஹ்வினுடைய கருணை அவர்கள் மீது இறங்குகின்றது. அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. துவாக்களை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய குறிப்பான ரஹமத்தாகும். அதில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை. நிச்சயமாக அவன் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று எவரும் நிர்பந்திக்கவும் முடியாது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் முஹ்சின்களோடு இருக்கின்றது என்றும் தக்வாவின்படி நடந்தவாறு தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்றவர்களோடு இருக்கின்றது, மேலும் மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களினுடைய உரிமையை செலுத்துபவர்களோடு இருக்கின்றது என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆக துவாக்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் முஹ்சினாக ஆக வேண்டியது அவசியமாகும். மேலும் முஹ்சினின் இந்த பொருளை கண்முன் நிறுத்தி முஹ்சினாக வேண்டியதும் அவசியமாகும். ஆக இது சாதாரண விஷயம் அல்ல. சாதாரண நன்மைகளை செய்து மனிதன் முஹ்சினாகிவிட முடியாது. மாறாக இந்த தரத்தை அடைவதற்கு தன்னுடைய அமல்களை உயர்வான தரம் வரை எட்ட வைப்பது அவசியமாகும். நபியல்லாஹம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹ்சினுக்கு கூறிய இலக்கணத்தை மனிதன் கண்முன் வைத்தால் அச்சத்தால் குழம்பி விடுகின்றான். நம்முடைய இறைவணக்கங்களின் நிலைமை இவ்வாறுதான் இருக்கின்றதா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இந்த நிலைமை இருக்கின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இலக்கணம் என்னவென்றால், ஒவ்வொரு நற்செயல் செய்யும் போதும் அவர் இறைவனை பார்க்கின்றார் என்ற விஷயத்தை முன்னிறுத்துபவரே மோசினாவார். அல்லது குறைந்தபட்சம் இறைவன் அவரை பார்க்கின்றார் என்ற உணர்வாவது இருக்க வேண்டும். இந்த நிலைமை நமது இறை வணக்கங்களிலும் இருக்க வேண்டும், மேலும் பிற பணிகளை செய்யும் போதும் இருக்க வேண்டும்.
அவ்வாறு இருக்கும்போது தவறான செயல் ஒருபோதும் நடக்கவே முடியாது. ஒருபோதும் நாம் தக்வாவிலிருந்து விலகவே முடியாது. ஒருபோதும் நாம் எவரோடும் தீய முறையில் நடந்து கொள்ளவே முடியாது. ஒருபோதும் பிறருடைய உரிமைகளை பறிக்கவே முடியாது. மாறாக ஒருவருக்கு இழப்பை ஏற்படுத்துவது, அவரின் உரிமையை பறிப்பது பற்றி சிந்திக்கவே முடியாது. ஆக இஸ்லாத்தின் கட்டளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், எவ்வகையில் அமல் செய்தாலும் அல்லது அல்லாஹினுடைய ஏதேனும் கட்டளையை பின்பற்றினாலும் அல்லது அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த கட்டளையை பார்த்தாலும் அல்லது எந்த கூற்றை பார்த்தாலும் அவைகள் நம்மை இறைவனுக்குரிய உரிமைகள் மற்றும் இறை படைப்பினங்களுக்குரிய உரிமைகளின் பக்கமே எடுத்துச் செல்கின்றன. நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்வின் ரஹமத்திற்கு வாரிசாக வேண்டும். மேலும் அதற்கு ஆளாக வேண்டும் என்று நாம் மிகவும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதை அடைவதற்கு நம்மில் பெரும்பாலார் ஒரு நம்பிக்கையாளர் செய்ய வேண்டிய தரத்தை அடைவதற்கு முயற்சி செய்வதில்லை அல்லது தொடர்ந்து நாம் முயற்சி செய்வதில்லை. அல்லாஹ்வின் கருணையின் 10 நாட்களை நாம் கடந்தோம் என்று சந்தோஷமடைந்து விடுகின்றோம். ஆனால் இந்த கருணையை பெறுவதற்கு நாம் என்ன செய்தோம் அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. தற்காலிகமாக இறை வணக்கங்களை மேற்கொண்டு குற்றவாளிக்கு கிடைக்கும் தண்டனையிலிருந்து தப்பினோமா அல்லது நாம் முஹ்சின்களோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை தக்வாவில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம் என்றும் பிறருக்கு நன்மை செய்வோம் என எப்போதும் உடன்படிக்கை செய்து கொள்பவர்களோடும் மேலும் ரமலானில் தன்னுள் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களோடு ஆனோமா? ஆக இந்த ரஹ்மத்தை ஈர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது அல்லது முயற்சி செய்ய வேண்டும். அது தற்காலிகமானதாகவும் மேலும் தற்காலிகமானதாக தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகவும் பிறகு காலம் கடந்த பிறகு நாம் முந்தைய நிலைக்கே வரக்கூடியதாகவும் இல்லாமல் எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும். ஆக ரஹ்மத் என்ற இந்த ஒரு வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய செயல் திட்டத்திற்கான கருவூலத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ரஹ்மத்தை முதல் 10 நாட்களில் தேடுங்கள். இந்த ரஹ்மத்தை தேடிய பிறகு இதை நம்முடைய வாழ்வின் அங்கமாக ஆக்க வேண்டும். ஒரு நம்பிக்கையாளருக்கு இந்த 10 நாட்களின் தர்பியத் பிறகு அடுத்த பாதையை காட்டுகின்றது. ஷைத்தான் எப்போதும் நம்மோடு இருக்கின்ற காரணத்தால் அவன் நம்மை வழிதவர செய்வதில் மூழ்கி இருப்பதால் மேலும் நன்மையை செய்வதிலிருந்து தடுப்பதில் மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரஹமத்தை அடைந்த பிறகு அதன் மீது நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ்வின் உதவியின் தேவை இருக்கின்றது. மேலும் இந்த உதவியை பெறுவதற்கு நாம் என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் கூறினார்கள். பிறகு அடுத்த 10 நாட்கள் அது உங்களுடைய நிலையான அமலாக ஆகிவிடுவதற்கு அல்லாஹ்வினுடைய சக்தியை தேடுங்கள். அந்த சக்தி இஸ்திக்ஃபார் ஆகும், அதாவது பாவ மன்னிப்பு கோருதல் ஆகும். அன்னார் கூறினார்கள், இரண்டாவது 10 நாட்கள் மக்ஃபிரத்திற்கான அதாவது பாவ மன்னிப்பிற்கான 10 நாட்கள் ஆகும். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று உருக்கத்தை மேற்கொள்பவர்களை மன்னித்து அல்லாஹ் அவரை தன்னுடைய பாவ மன்னிப்பின் ஆடையில் போர்த்தி விடுகின்றான். அவர்களின் மீது கருணையும் அருளும் புரிகின்றான். ஆனால் இந்த மறைத்தல் மற்றும் கருணையை தன்னுடைய அங்கமாக ஆக்குபவரே மூமின் ஆவார். இது அவரின் இறை வணக்கங்கள் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும், பிற அமல்களின் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து பாவ மன்னிப்பு கோரியவாறு தன்னுடைய அமல்களை ஆராய்ந்தவாறு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய மஃபிரத் நம்மை அதனுள்ளே போர்த்தி கொள்ளும். அவனின் ஆருட்களின் வாயில்கள் நம்மீது திறந்து கொண்டே செல்லும்.
இது இருக்கும்போது பிறகு நன்மையில் நிலைத்திருப்பதற்கான நல்வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிக் கொண்டே செல்வான். ஒரு நம்பிக்கையாளருக்கு மக்ஃபிரத், அதாவது பாவமன்னிப்பின் உண்மைத்துவம் என்ன, மேலும் அதனை பெறுவதற்கு என்ன வழிமுறைகளை கையாள வேண்டும், மேலும் எவ்வாறு பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்பது தொடர்பாக ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனித பலஹீனங்கள் வெளிப்படாமல் இருக்க வேண்டும், மேலும் இறைவன் தன்னுடைய ஆற்றலின் உதவியை இயல்பிற்கு வழங்க வேண்டும், மேலும் தன்னுடைய உதவியின் வட்டத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவதே இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கோருதல் என்பதன் உண்மையான பொருளாகும். இந்த சொல் கஃபரா என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் மூடுதல் என்பதாகும். ஆக இதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவன் தன்னுடைய ஆற்றலோடு பாவமன்னிப்பு கோரக்கூடியவரின் இயல்பின் பலஹீனத்தை மூடுதல் என்பதாகும். தொடர்ந்து பாவமன்னிப்பு கோருவதன் மூலம் அல்லாஹ் மூடி மறைத்தும் விடுகின்றான். கூறினார்கள், இறைவன் தன்னுடைய ஆற்றலோடு பாவமன்னிப்பு கோரக்கூடியவரின் இயல்பின் பலஹீனங்களிலிருந்து காப்பாற்றி, தன்னுடைய சக்தியினால் சக்தியை வழங்கி, தன்னுடைய அறிவினால் அறிவை வழங்கி, மேலும் தன்னுடைய ஒளியால் ஒளியை வழங்குவதாகும் என்பதே இதன் உண்மையான பொருளாகும். இறைவன் மனிதனை படைத்து அவனை விட்டு பிரிந்து சென்று விடவில்லை. மாறாக அவன் எவ்வாறு மனிதனை படைத்தவனாக இருக்கின்றானோ, மேலும் அவனுடைய அக மற்றும் புற ஆற்றல்களை படைத்தவனாக இருக்கின்றானோ, அவ்வாறே மனிதனின் கையூமாகவும், அதாவது நிலைத்திருப்பவனாகவும் நிலை பெறச் செய்பவனாகவும் இருக்கின்றான். இறைவன் எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அதை தன்னுடைய குறிப்பான உதவியினால் பாதுகாக்கவும் செய்கின்றான், மேலும் நிலை பெறச் செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அதாவது இறைவனுடைய பெயர் கையூமாகும், அதாவது தன்னுடைய உதவியினால் படைப்பினங்களை நிலைபெறச் செய்பவனாக இருக்கின்ற போது மனிதன் இறைவனுடைய ஹாலிகியத், அதாவது படைக்கும் பண்பின் மூலம் உருவாகியதை போன்று தன்னுடைய படைப்பின் வடிவத்தை இறைவனுடைய கையூமியத், அதாவது நிலைபெறச் செய்யும் பண்பின் மூலம் அது சீர்குலைவதிலிருந்து காப்பாற்றுவதும் மனிதனின் கடமையாகும். ஆக மனிதனுடைய ஒரு இயல்பான தேவைக்கு பாவமன்னிப்பு கோருமாறு வழிகாட்டப்பட்டுள்ளது. அவன் கெட்டுப்போவதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும், அல்லாஹ்வின் கையூமியத் என்ற பண்பிலிருந்து பலன் பெறுவதற்கும், தன்னுடைய ஆன்மீக நிலைமைகளை எப்பொழுதும் நிலைபெறச் செய்வதற்கும், இஸ்திக்ஃபார், அதாவது பாவமன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆக ரமலானில் மஃஃபிரத், அதாவது பாவமன்னிப்பின் பக்கம் கவனமூட்டப்படுகின்ற அதே வேளையில் இந்த ஆன்மாவை முன்னிறுத்துமாறும் கவனமூட்டப்பட்டுள்ளது. அவனுடைய கருணையிலிருந்து தொடர்ந்து பலன் பெற வேண்டுமென்றால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோருங்கள். இறைவன் தன்னுடைய அடியார்களின் மீது, குறிப்பாக இந்த நாட்களில் கருணையாளனாக இருக்கின்ற நேரத்தில், தன்னுடைய அடியார்களின் மீது ரஹ்மத்தின் இரண்டு அருட்களையும் வழங்குகின்றான். அதாவது முதலாவது ஒரு சாதாரண அருள், அதிலிருந்து ஒரு மூமின் மற்றும் மூமின் அல்லாதவர்களும் பலன் பெறுகின்றனர். இன்னொரு குறிப்பான அருள், அது முஹ்சின்களோடு மட்டும் நிபந்தனைக்குட்பட்டதாகும். அதிலிருந்தும் நாம் பலன் பெறுபவர்களாக ஆக வேண்டும். மோசின்களோடு மட்டும் தொடர்புடைய இந்த அருள்களிலிருந்து பலன் பெறுவதற்கு, நன்மையை செய்வதற்கு ஆற்றலை தேடும் முயற்சியை ஒரு மூமின் செய்கின்ற வேளையில், இஸ்திக்ஃபார் மூலமாக அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து ஒளியை பெற வேண்டும்,
மேலும் அல்லாஹ்வின் ஆற்றலிலிருந்து ஆற்றலை பெற வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வினுடைய ஒளியிலிருந்து விலகியவாறு இருளில் வழிதவறி செல்பவராக ஒருபோதும் ஆகாமல் இருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வின் ஆற்றலிலிருந்து பலன் பெறாமல் ஷைத்தானின் பிடியில் வீழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய அருள் நம்மோடு இல்லை என்றால் ஷைத்தானின் தாக்குதல் மிகவும் வலுவானதாகும். அவன் உடனடியாக தனது வலையில் சிக்க வைக்கின்றான். எனவே இஸ்திக்ஃபார் செய்வது, அதாவது பாவ மன்னிப்பு கோருவது மிகவும் அவசியமாகும். அதன் மூலம் அல்லாஹ்வின் ஆற்றலை பெற்று எப்போதும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கூறினார்கள், மனிதன் இயல்பாகவே பலகீனமாக இருக்கின்றான். மேலும் இந்த பலகீனத்திலிருந்து தப்பிப்பதற்கும் அல்லாஹ்வின் ஆற்றலிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கும் இஸ்திக்ஃபார் அவசியமானதாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் தன்னுடைய நன்மையில் நிலைத்திருப்பதற்கும் அல்லாஹ்வின் அருளில் எப்போதும் இருப்பதற்கும் அல்லாஹ்வின் உதவியின் தேவை இருக்கின்றது. அதுவன்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் தனது பெயரை கையூம் என்று வைத்து நன்மையை நிலையாக வைப்பதற்கும் மேலும் மஃஃபிரத், அதாவது பாவ மன்னிப்பிலிருந்து எப்போதும் பலன் பெறுவதற்கும் அல்லாஹ்வினுடைய உதவி தேவை இருக்கிறது என்று கூறுகிறான். அதாவது அல்லாஹ்வினுடைய கையூமியத், அதாவது நிலைத்திருப்பது, நிலைத்திருக்க செய்வது என்ற பண்பு, நீங்கள் ஏதேனும் ஒன்றை எப்போதும் நிலைபெறச் செய்ய வேண்டுமென்றால் என் நிலையிலும் உங்களுக்கு என்னுடைய உதவியின் தேவை இருக்கின்றது, என் பக்கம் வாருங்கள் என்பதை கூறுகின்றது. இந்த உதவியை ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவனாவான், நிலைத்திருக்க செய்கின்றான், மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக வலுவான துணையும் ஆவான். ஆக நடு 10 நாட்கள் மஃஃபிரத், அதாவது பாவ மன்னிப்பிற்கான 10 நாட்கள் என்பதன் பொருள், இதில் எவ்வளவு பாவ மன்னிப்பு கோர வேண்டுமோ கோரிக்கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்களுடைய நோக்கத்தை அடைந்து விட்டீர்கள் என்பது பொருள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமலான் வந்தால் அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு அருகில் வந்தான், உங்களுடைய கவனமும் நோன்பு மற்றும் துவாக்களின் பக்கம் இருந்தது, இப்போது உங்களுடைய நன்மையை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ்வின் கருணையிலிருந்து தொடர்ந்து பலன் பெறுவதற்கு மேலும் நம்முடைய இயல்பின் பலகீனத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் அல்லாஹ்வின் சந்நிதியில் பாவ மன்னிப்பு கோரியவாறு அவனுடைய ரட்சிப்பில் வந்துவிடுங்கள். மேலும் இந்த நிலைமை நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் முயற்சி செய்யுங்கள் என்று கவனமூட்டியுள்ளார்கள். நம்மில் பெரும்பாலார் இந்த சிந்தனையுடன் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை கோரி இரண்டாவது 10 நாட்களை கடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக, அல்லது கடந்தவர்களாக ஆக்குவானாக. இந்த 10 கடந்துவிட்டது. மேலும் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற ஒளி மற்றும் ஆற்றல் அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் சொர்க்கத்தில் நம்மை எடுத்துச் செல்லக்கூடியதாக நம்மை ஆக்கட்டுமாக என்ற எண்ணத்துடன் 3வது 10 நுழையக்கூடியவர்களாக ஆவோமாக இன்ஷா அல்லாஹ். இறுதி 10 நாட்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய 10 நாட்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மனிதன் இறைவனுடைய கருணையின் போர்வையினுள் வந்தாலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் ஒளியின் ஆற்றலை பெற்று அது நிலை பெற்றுவிட்டாலும், அவனின் ஒளியிலிருந்து பங்கு பெற்றாலும், மேலும் அவனுடைய ஆற்றலினால் நிலை பெற்றாலும் அவர் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவராக இருப்பார் என்பது வெளிப்படையானதாகும். இறைவன் எவருக்கும் நற்கூலி வழங்காமல் விடுவதில்லை. அவன் அதிகம் வழங்கக்கூடியவனாவான். மனிதன் இறைவனுக்காக நன்மைகளை செய்கின்ற போது அல்லது செய்ய முயற்சி செய்கின்ற போது
நான் உன்னை நரகத்தில் போட மாட்டேன், நீ நரகத்திலிருந்து தப்பித்து விட்டாய் என்று மட்டும் அல்லாஹ் கூறவில்லை. மாறாக நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான பத்தை பற்றி கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இது போன்ற அமல் செய்பவர்களோடு பொருந்தி தன்னுடைய சொர்க்கத்திற்கான நற்செய்தியையும் வழங்குகின்றான் என கூறியுள்ளார்கள். ரமலான் வந்ததோடு நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நிலையான பாவ மன்னிப்பை கோரிக்கொண்டிருப்பீர்கள் எனில் நன்மைகளை நிலைத்திருப்பதற்கு தொடர்ந்து அல்லாஹ்வை பிடிப்பீர்கள் எனில் நரகத்தின் வாயில்கள் ரமலானில் மட்டுமின்றி மாறாக இந்த 30 நாட்களின் இறைவணக்கங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் மற்றும் உரிமைகளை நிறைவேற்றுதல் மேலும் பாவ மன்னிப்பு கோருதலின் நிலையான பழக்கம் நரகத்தின் வாயில்களை எப்போதும் மூடிவிடும். சொர்க்கம் மற்றும் நரகத்தின் உண்மைத்துவம் பற்றி ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், மார்க்கத்தின் நோக்கம் என்ன? இறைவனுடைய இருப்பு மற்றும் அவனுடைய முழுமையான பண்புகளின் மீது நிச்சய உறுதியுடன் ஈமானை பெற்று மனிதன் மன உணர்வுகளிலிருந்து ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதாகும். மேலும் இறைவனோடு தனிப்பட்ட அன்பு உருவாக வேண்டும், ஏனென்றால் அதுவே சொர்க்கமாகும். அது மறுமை நாளில் பல்வேறு கோணங்களில் வெளிப்படும். மேலும் உண்மையான இறைவனை அறியாமல் இருப்பது, மேலும் அவனை விட்டு விலகி இருப்பது, மேலும் அவனோடு உண்மையான நேசம் கொள்ளாமல் இருப்பது போன்றவையே உண்மையில் நரகமாகும். இது மறுமை நாளில் பல்வேறு வகையாகவும் பல்வேறு கோணங்களிலும் வெளிப்படும். ஆக இந்த கருத்தை நாம் புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. நரகத்திலிருந்து ரட்சிப்பு கூட இவ்வுலகத்திலிருந்தே ஆரம்பமாகி விடுகின்றது. சொர்க்கம் கிடைப்பதும் இவ்வுலகத்திலிருந்தே ஆரம்பமாகி விடுகின்றது. மேலும் இவ்விரண்டினுடைய பரந்த தாக்கங்கள் பல்வேறு நிலைகளில் மனிதனுக்கு கிடைக்கின்றவைகள் மறுமையில் கிடைக்கின்றது. ஆக அல்லாஹ்வோடு உண்மையான தொடர்பு, பாவ மன்னிப்பு கோருதல் மனிதனுக்கு இவ்வுலகிலும் சொர்க்கத்தை காட்டுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இதன் பரந்த அருட்கள் மறுமையிலும் கிடைக்கும். இறைவனோடு உண்மையான தொடர்பு மற்றும் அன்பு, மேலும் அவனுடைய கருணை மற்றும் மன்னிப்பை எப்போதும் தேடாமல் இருப்பது அவனுடைய கட்டளைகளை அறிந்தே மீறுதலாகும். இது அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாக்குகின்றது. பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனிலிருந்து சான்று காட்டி இவ்வாறு விளக்கமாக கூறியுள்ளார்கள், கூறினார்கள், திருக்குர்ஆன் கூறியிருக்கின்ற சொர்க்கம் மற்றும் நரகத்தின் உண்மைத்துவம் வேறு எந்த வேதங்களிலும் கூறப்படவில்லை. அது இந்த உலகத்திலிருந்தே இந்த தொடர் ஆரம்பமாகின்றது என்பதை மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றது. கூறுகிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அதாவது எவர் இறைவனிடத்து நிற்பதற்கு அஞ்சினாரோ அவருக்கு இரண்டு சொர்க்கங்கள் உள்ளனர். ஒரு சொர்க்கம் இந்த உலகிலேயே கிடைக்கின்றது, ஏனென்றால் இறைவனுடைய அச்சம் அவரை தீமையிலிருந்து தடுக்கின்றது. தீமையிலிருந்து தவிர்ந்திருப்பதனால் சொர்க்கம் கிடைக்கின்றது. மேலும் தீமையின் பக்கம் ஓடுவது உள்ளத்தில் ஒரு நிம்மதியின்மையை ஏற்படுத்துகின்றது. அது தானே ஒரு அபாயகரமான நரகமாகும். அல்லாஹ்வினுடைய அச்சம் தீமையிலிருந்து தடுக்கின்றது. மனிதன் தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கும் போது நரகத்திலிருந்து பாதுகாப்பாகி விடுகின்றான். மேலும் தீமையின் பக்கம் ஓடுதல், மேலும் தீமையை செய்யக்கூடியவர் நிம்மதி அடைவதில்லை. எங்காவது அவருக்கு நிம்மதியற்ற நிலைமை இருக்கின்றது. தீமை செய்த பிறகு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இந்த நிலைமையே ஒரு நரகமாகும். கூறினார்கள், எவர் இறைவனுக்கு அஞ்சி தீமையிலிருந்து விலகி இந்த தண்டனை மற்றும் அச்சத்திலிருந்து உடனடியாக தப்பித்துக் கொள்கிறார்,
எவர் தீமைகள் மற்றும் மன உணர்வுகளுக்கு அடிமையானாலும் அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் இருக்குமேயானால் அவர் தப்பித்துக் கொள்கிறார். பிறகு கூறினார்கள், அவைகளிலிருந்து மனிதன் தவிர்ந்திருந்தால், பிறகு விசுவாசம் மற்றும் இறைவன் பக்கம் குனிவதில் மனிதன் முன்னேறுகின்றான். இதன் மூலமாக அவனுக்கு ஒரு இன்பம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு இவ்வுலகத்திலிருந்தே அவருக்கு சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. ஆக இவ்வுலக சொர்க்க வாழ்க்கை அல்லது மறுமையின் சொர்க்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தல், மேலும் நரகத்திலிருந்து தப்பித்தல், மேலும் எவ்வாறு தப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அன்னார் இதையே கூறியிருக்கின்றார்கள். அதாவது திருக்குர்ஆனின் கூற்றிற்கேற்ப நரகத்திலிருந்து தப்பிப்பது மற்றும் சொர்க்கத்தை அடைவது என்பது மறுமையின் நரகம் மற்றும் சொர்க்கம் என்பது மட்டுமல்ல, மாறாக இவ்வுலகிலும் சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றன. மனிதன் இறைவனுக்கு அஞ்சினால் மட்டுமே இதிலிருந்து தவிர்ந்திருப்பது சாத்தியமாகும். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வு உள்ளவரே உண்மையான முஹ்ஸின் ஆவார். இந்த உணர்வு இருக்கும்போது, அதாவது இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற உணர்வு இருக்கின்ற போது இறைவனுடைய அச்சம் எழுகின்றது. அப்போதுதான் மனிதன் தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கின்றான். மேலும் எவர் தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கின்றாரோ அவர் உள்ளத்தின் நிம்மதியற்ற தன்மையிலிருந்தும் தவிர்ந்திருக்கின்றார். ஒரு திருடன் அல்லது வேறு ஏதேனும் தவறான பணி செய்யக்கூடியவர், பணி செய்பவருக்கு ஒருவேளை நான் பிடிபட்டு விடுவேனோ என்ற அச்சம் எப்போதும் இருக்கின்றது, அல்லது வேறு ஏதாவது அவப்பெயர் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், இந்த பயம்தான் அவனை இவ்வுலகில் நரகில் ஆழ்த்தி விடுகின்றது. ஆக இறைவனின் அச்சத்தை கொண்டவர் இவ்வுலகிலும் மறுமையிலும் சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் தீமைகள் மற்றும் மன இச்சைகளில் மூழ்கி இருப்பவர் இவ்வுலகிலும் மறுமையிலும் நரகத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். கூறினார்கள், இறைவன் பக்கம் குனிவது மற்றும் அவன் மீது விசுவாசம் கொள்வதே சொர்க்கமாகும், மேலும் அவனை விட்டு தூரம் செல்வது நரகமாகும். ஆக நரகத்திலிருந்து ரட்சிப்பு என்ற விஷயம் இறைவனுடைய கட்டளைகளின்படி அமல் செய்வது மற்றும் அவனுடைய அச்சம் மற்றும் தக்வாவை எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும் என்பதில் வந்து நிற்கின்றது. ஆக இந்த சிறிய ஹதீஸில் மூன்று விஷயங்களை கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கருணையின் பக்கம் கவனமூட்டியுள்ளார்கள், மேலும் அதில் நிலைத்திருப்பதற்கு பாவ மன்னிப்பின் பக்கம் கவனமூட்டி இருக்கின்றார்கள். பிறகு அதில் நிலைத்திருக்குமாறு வழிகாட்டியவாறு மனிதன் இந்த விஷயத்தை அடைந்துவிட்டால் பிறகு அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை முன்னிறுத்தியவாறு ஆகிவிடுகின்றது என கூறினார்கள். தீமையின் மீது வெறுப்பு, மேலும் நன்மையை செய்வதன் மீது ஆர்வம் ஏற்பட்டு விடுகின்றது. ரமலானின் நிலையான அருள் அவருடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆகிவிடுகின்றது. மேலும் அவர் நரகத்திலிருந்து தூரம் விலக்கி வைக்கப்படுகின்றார். மேலும் இவ்வுலகிலும் மறுமையிலும் இறைவனுடைய விருப்பத்தை பெற்று அவனுடைய சொர்க்கத்திலிருந்து அருளை பெறுகிறார். ஆக நாம் இந்த விஷயத்தை எப்போதும் நம்முன் வைக்க வேண்டும், மேலும் அதற்கேற்ப சிந்திக்க வேண்டும். ரமலானின் இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்கு மற்றும் ஈமானை எப்போதும் உறுதியாக வைப்பதற்கு, மேலும் இறை அச்சத்தின் மீது நிலைத்து நிற்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தின் பக்கமும் கவனமூட்டியுள்ளார்கள், நற்செய்தி வழங்கியிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், இந்த நாட்களில், அதாவது இறுதி 10 லைலத்துல் கதர் உள்ளது என்பதாகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது,
ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஈமான் கொண்ட நிலைமையில் ஆன்மாவை பரிசீலித்தவாறு ரமலானின் நோன்பை வைத்தால் அவருக்கு அவரின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் எவர் ஈமான் கொண்ட நிலைமையில் மேலும் தன்னுடைய ஆன்மாவை பரிசீலித்தவாறு லைலத்துல் கதர் இறைவின் இறை வணக்கம் செய்தால் அவருடைய கடந்த கால பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. லைலத்துல் கதருக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கின்றது, ஆனால் ரமலானின் நோன்பு அதே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒரு இரவில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பது சரிதான், முந்தைய அமலும் இருக்கின்றன, ரமலானிலும் இதே அமல்கள் தான் இருக்கின்றது. இந்த நிபந்தனைகளும் அவசியம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ரமலானின் நோன்பும் லைலத்துல் கத்ரை அடைதலும் பாவங்களை மன்னிக்க வைப்பதும் ஈமான் ஆன்மாவை ஆராய்வது போன்றவை இருக்கின்றது. ஆரம்ப நாட்களில் ஏதேனும் குறைகள் இருந்திருப்பினும் இறுதி நாட்களில் அதை களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். லைலத்துல் கதர் எவருக்கு கிடைக்குமோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாறாக நோன்பு மற்றும் லைலத்துல் கதரோடு ஈமானின் நிலைமையில் மேலும் தன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்தவாறு கடந்து சென்றால் அவர் அல்லாஹ்வின் மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றான். மூமின்களுக்கு அல்லாஹ் பல்வேறு சிறப்பம்சங்களையும் நிபந்தனைகளையும் வைத்துள்ளான். மேலும் அல்லாஹ் பல இடங்களில் ஈமானை நற்செயலோடு இணைத்து கூறுகின்றான். ஆக இதன் பக்கமும் நமது கவனம் இருக்க வேண்டும். ஈமான் என்பது என்ன? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அத்தோடு நற்செயல். அல்லாஹ் திருக்குறானில் மூமின்களுக்கான பல்வேறு அடையாளங்களை கூறியிருக்கின்றான். அதில் ஓர் அடையாளம் என்னவென்றால், இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அதாவது அல்லாஹ்வை பற்றி கூறப்படும் போது மூமின்களுடைய உள்ளங்கள் அஞ்சுகின்றன. ஆக இதுவே ஒரு மூமினுடைய அடையாளமாகும். எப்போதும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளின்படி அமல் செய்வது அவசியமாகும் என்ற உணர்வில் இருப்பதாகும். எப்போதும் அல்லாஹ் கூறியதாக ஏதேனும் ஒரு விஷயம் நினைவூட்டப்படும் போது உடனடியாக அஞ்சுவர், அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்வர். ஆக பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வை சான்று காட்டி நற்செயல்கள் செய்வதற்கும் மேலும் பிற உரிமைகள் செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டப்படும் போது எப்போதும் நாம் இதை கண்முன் வைக்க வேண்டும். இறைவன் கூறியதாக செய்யுமாறு சொல்லப்படும் போது பிறகு மனிதன் அதை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் பிறகு அவர் இந்த வசனத்திற்கேற்ப மூமினின் வட்டத்தில் வருவாரா? அல்லது நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாம் வருவோமா? அன்னார் கூறினார்கள், ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்தவாறு தன்னுடைய ஈமானின் நிலைமையை பார்த்தவாறு நோன்பு வைத்தால் அல்லது லைலத்துல் கதரை கடந்து சென்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக ரமலான் மற்றும் லைலத்துல் கதரின் அருட்கள் நிபந்தனைக்கு உட்பட்டதாகும். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர்களின் கட்டளைகள் நிபந்தனைகளை கொண்டதாகும். மனிதனின் ஈமானில் பலஹீனம் இருந்தும் மேலும் பிறருடைய உரிமைகளை பறித்தும் கூட அவர் லைலத்துல் கத்ரை கண்டார் என கூறினாலும், துஆவிற்கான ஒரு குறிப்பான நிலைமை ஏற்பட்டு தன்னுடைய நிலைமையில் முழுமையான புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்கினாலும் அல்லாஹ்வினுடைய குறிப்பான அருளே அவருக்கு அருளை வழங்கியிருக்கின்றது. அதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அதில் நிலைத்திருந்தவாறு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளின்படி அமல் செய்ய வேண்டும் என்பதாகும். இந்த நிலைமை சென்றுவிட்டால் எதை அவர் லைலத்துல் கத்ர் என்று கருதினாரோ அது ஆன்மாவின் ஏமாற்றுதலே ஆகும். அன்னார் இதையே கூறியிருக்கின்றார்கள், அதாவது ஈமானும் முழுமையானதாக இருக்க வேண்டும்,
ஆன்மாவையும் பரிசீலிக்க வேண்டும். ஆக இந்த கருத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் நம்முன் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது லைலத்துல் கத்ர் என்பது ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டுமல்ல, லைலத்துல் கத்ரின் மூன்று நிலைகள் உள்ளன. ஒன்று ரமலானில் வரக்கூடிய அந்த இரவு, இன்னொன்று நபியின் காலம், இன்னொன்று என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தூய்மையானவராக ஆவதே அவருக்கு லைலத்துல் கத்ர் ஆகும். உலகத்தின் அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் மாசுக்களிலிருந்தும் தூய்மையாக ஆவதாகும். தன்னுடைய ஈமானில் உறுதியாக நிலை நிற்பதாகும். தன்னை ஆராய்ந்தவாறு அனைத்து தீமைகளையும் தன்னை விட்டு அகற்றி இருப்பதாகும். ஆக இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் முற்றிலுமாக இறைவனுக்காக ஆகிவிட்டால், மேலும் அவனுடைய கட்டளைகளின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டால், மேலும் நம்முடைய இறை வணக்கங்களின் தரத்தை உயர்த்துபவர்களாக ஆகிவிட்டால், இதுவே அல்லாஹ் நாம் பெற வேண்டும் என்று கூறிய நோக்கங்களாகும். நாம் இந்த தரத்தை அடைந்துவிட்டால் அல்லது நாம் இதை செய்துவிட்டால் ஒவ்வொரு பகலும் இரவும் நமக்கு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பரை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் நம்முடைய நிலைமைகளில் புரட்சியை ஏற்படுத்தியவாறு நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக ஆகக்கூடிய அளவில் நம்முடைய ஈமானின் தரத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். நாம் நம்மை ஆராய்ந்தவாறு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் ரமலானின் அருள்கள் எப்போதும் நம்மில் நிலை பெற வேண்டும். அல்லாஹ் நம்மில் பெரும்பாலானவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ரமலானின் இறுதி 10 நாட்களின் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தருணமான ரமலானின் அந்த லைலத்துல் கத்ரையும் பெறக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மேலும் அதை பெறுவது நன்மை மற்றும் இறை அச்சத்தில் மேலும் முன்னேற்றுபவர்களாக ஆக்கட்டுமாக. நம்முடைய கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படட்டுமாக. மேலும் அல்லாஹ் தன்னுடைய அருளால் வருங்காலத்திலும் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கான ஆற்றலை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر